எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பிரதோஷம் டே. பிரதோஷம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், சூரிய அஸ்தமனமாகிற டைமில் ஒரு 4:30 to 6 PM சிவ தரிசனம் பண்ணுறது, சிவ அபிஷேகம் பார்க்குறது, நந்தி போற்றி சொல்கிறது, பஞ்சபூத லிங்க ஸ்தலங்களை நினச்சிக்கிறது, 12 ஜோதிர்லிங்கங்கள் ஸ்தலமெல்லாம் மனசில் நினச்சிக்கிறதெல்லாம் சிறந்த பயனையும் சுகத்தையும் நமக்கு கொடுக்கும். சிவ பஞ்சாட்சரின் இருக்கு, 5 எழுத்தாலான பவர்ஃபுல் மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கிறது. நம சிவாய, இந்த 5 அக்ஷரமும் 5 எலிமெண்ட்ஸை குறிக்கிறது. நிலம், நீர், அக்னி, வாயு, ஆகாசம். இந்த 5 எலிமெண்ட்ஸுமே உலக சிருஷ்டி போது மகாவிஷ்ணு தானே எல்லாத்தையும் படைச்சுட்டாரா, 5 எலிமெண்ட்ஸ் வரைக்கலாம், பஞ்சபூதங்கள் வரைக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா தான் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார், பிரம்ம சிருஷ்டி ஆரம்பமாகுது. சிருஷ்டியில் இருக்கிற அனைத்து பேருக்கும் வாழ்வாதாரமான அனைத்தையும் பகவானே சிருஷ்டிச்சு தான் பிரம்மாவை சிருஷ்டித்தார். அந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அது இன்சென்ஷியன்ஸாக இருக்குது, ஜட வஸ்துவாக இருக்குது. நிலம் வந்து நான் தான் எல்லாரையும் தாங்குறேன்னு பெருமைப்படாது, காற்றோ இல்லை நெருப்போ நான் தான் அவளுக்கு உபயோகமாக இருக்கேன்னு கிரெடிட்லாம் எடுத்துக்காது. அந்த பஞ்சபூதங்கள் வந்து மிக்சர் ஆஃப் பஞ்சபூதம், அவாவா கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி உலக சிருஷ்டியில் எல்லா சரீரமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சரீரமும் அந்த பஞ்சபூதங்களும் ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்டிபெண்ட்டாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை நடாத்தின்னு இருக்கோம். அந்த ஓம் நம சிவாயன்ற நாமம் வந்து நம்ம பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக நம்மளோடையே ஃப்ரெண்ட்லியாக சுகத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவாக நம்மளை வந்து ஹார்மோனியஸாக மென்டல் மேக்கப்பை நமக்கு கொடுக்கும். ஸோ ஓம் நம சிவாய நாமம் ரொம்ப பவர்ஃபுல் இந்த தத்துவத்தை வளர்க்குறது. அந்த பஞ்சபூதங்கள் அந்த 5 அக்ஷரம் வந்து நமக்கு வந்து பஞ்ச கோச்சம்னு இருக்குது. கோச்சம்னா லேயர், அன்னமய கோச்சா, பிராணமய கோச்சா, மனோமய கோச்சா, விஞ்ஞானமய கோச்சா அண்ட் ஆனந்தமய கோச்சா. அந்த ஆனந்தமய கோச்சா தான் வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் தி இன்னர்மோஸ்ட் செல்ஃப், அந்த இறை சக்திக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஆனந்தமய கோச்சால தான் மனசு ராத்திரி லயமாகி சுகமாக இருக்குது. உடனே எழுந்துட்டோன்னு எல்லா வேலையும் பண்ணணும், வெளியில் ஓடி போயிடுறது, அந்த ஆனந்தமய கோச்சா வரைக்கும் மனசு லைக்க மாட்டேங்கிறது. ஸோ என்டர்டெயின்டாக பிஸியாக போயிடுறது. ஸோ இந்த 5 கோச்சத்தையும் பகவான் வந்து நம சிவாய நாம பிரதோஷ டைமில் சல்ல 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 நமக்கு அங்கே இருக்கிற எல்லாவோட இம்ப்யூரிட்டிஸையும் பேர்ன் அப் பண்ணி நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த பிரதோஷ நன்னாளில் சிவ பூஜையும் சிவ தரிசனமும் எல்லாமே ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். சிவனுக்கு பிடிச்ச வில்வமோ இல்லை சங்கு புஷ்பமோ நந்தியாவட்டையோ தும்பையோ போட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி நம சிவாயன்னு சொல்லி போட்டால் கூட எல்லா பலனையும் பகவான் கொடுப்பார். நம்ம எல்லாரும் இன்றைக்கி பிரதோஷ நன்னால் சிவ பூஜையில் என்கேஜ் பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக நம்ம இந்த ப்ரேயரை பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி.